அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லச்சா ஆனியன் சேலட். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சேலட் வந்து நார்த் இந்தியனில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ரெசிபினே சொல்லலாம். இந்த சேலட் வந்து நிறைய அக்காம்பனிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து சேர்த்து நம்ம அந்த லெமன் ஜூஸ் வந்து ஓட ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லச்சா ஆனியன் சேலட் வந்து நம்ம இந்த ரெசிபியில் வந்து வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லச்சா ஆனியன் சேலட் வந்து மேக்ஸிமம் அக்காம்பிளிமெண்ட்டுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீல்ஸ், தந்தூரி டிஷ்ஷஸ், கர்ட் ரைஸ் அண்டு ட்ரிங்க்ஸ். இந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்லெலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் வந்து இந்த லச்சா சேலட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த லச்சா அப்படிங்கிற நேம் என்ன அப்படின்னு மீனிங் பார்த்திங்கன்னா ரிங், அதாவது பார்த்திங்கன்னா ரிங் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லச்சா. இந்த ரிங் அப்படின்னா அந்த ரிங் ஷேப்பில் வந்து நம்ம இப்போ நம்ம ரிங் சிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரோல் மாதிரி அந்த மாதிரி. இப்போ இந்த ஆனியனும் வந்து அதே மாதிரி ரிங் ஷேப்பில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை உங்களுக்கு எத்தனை ரெக்கமெண்ட் ரெண்டோ மூணோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கின்னரில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ரிங் ஷேப்பில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நாம் கட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பாருங்க, நீங்கள் இதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஆனியன் வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் சில்லி எடுத்துக்கிறோம். இந்த க்ரீன் சில்லி வந்து நாம் உள்ளே இருக்க அந்த சீடு அந்த விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இதை சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த விதைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லச்சா அப்படிங்கிறது ரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கும்போது, இந்த ரிங் இந்த லச்சா ஆனியன் சேலட் வந்து மேக்ஸிமம் வந்து அக்காம்பிளிமெண்ட் தந்தூரி டிஷ்ஷுக்கு சூப்பர் வரும். ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதோட சாப்பிடும்போது நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட் நிறையா கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் சேலட் வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணி போகிறது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த லச்சா ஆனியன் சேலட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஆனியனோட இந்த க்ரீன் சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா. உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும் அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி வந்து சாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் லெமன் ஜூஸ், சில்லி பவுடர், சால்ட் இதெல்லாம் வந்து இதில் நாம் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ லைம் வந்து லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம், லைம் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். இதில் ஆஃப் வந்து லைம் ஜூஸும் இன்னொன்று வந்து லைம் வெஜ்ஜிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த லச்சாணி அந்த லச்சா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த லேயர், அதாவது பார்த்திங்கன்னா அந்த லச்சா பரோட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லேயர் லேயராக ரவுண்ட் ரவுண்டாக லேயர் லேயராக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய ஸ்பெஷல் இந்த லச்சா அப்படிங்கிறது நான் இருக்கிற சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் அக்காம்பிளிமெண்ட் சைடிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வெஜ்ஜும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆனியனில் வந்து நாம் இந்த ஆனியனை வந்து வாஷ் பண்ண போகிறோம். சில்டு வாட்டர் எடுத்துக்கணும், சரிங்களா? வார்ம் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டர் எடுத்துக்காதீங்க, சில்டு வாட்டர் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சில்டு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ரிங் ரிங்காக வந்து நம்ம எடுக்கணும். அந்த ஆனியன் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ரிங்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து பிரித்து விட்டுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு கப்பு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி மறுபடியும் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனியன் அந்த மாதிரி ரிங்ஸ் வர மாதிரி பிரிச்சுட்டு இதிலேருந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தான் வந்து நம்ம இந்த மறுபடியும் வந்து இன்னொரு பவுல் ஆஃப் வாட்டர்
ஏற்கனவே வந்து ஒரு பவுலில் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி இதில் வந்து வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பவுல் ஆஃப் வாட்ரு அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து நம்ம வாஷ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது, பட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆனியன் வந்து அந்த ரெசிபி செஞ்சு முடிச்சு நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அதுக்காக வந்து இந்த வாட்ரு வந்து மறுபடியும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி இது நல்லா வாஷ் பண்ணிட்டா அதேமாதிரி ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ தானி இன்னொரு பவுல் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது அந்த ஆனியன் வாஷ் பண்ண ஆனியனை இப்போ இதில் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதோடு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இன்க்ரீடியன்ஸ்லாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணியாச்சு, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதர் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம சாப் பண்ணிச்சு க்ரீம் சில்லி ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், பட் இது வந்து ஸ்பைஸியாக இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இருக்கிற க்ரீன் சில்லி இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிற சொல்ல மாதிரி சாட் மசாலா ஆட் பண்ணிக்கங்க, கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் வச்சுக்கலாம். பட் நான் வந்து சாட் மசாலா இருக்கிறதுல நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிஞ்சாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து சால்ட்டு. இப்போ நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சால்ட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததான் வந்து நம்ம லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீடு இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ லச்ச ஆனியன் சேலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து கொரியண்டர் லீவ்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லச்ச ஆனியன் சேலட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர்பாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன அக்காம்பனிமெண்ட் வேணுமோ அதுக்கு நீங்கள் இந்த ஆனியன் சேலட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லச்ச ஆனியன் சேலட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வேணுன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் வினிகரை விட லெமன் ஜூஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த லைம் வெஜ் வச்சாச்சு. ஸோ கார்னிஷ்க்காக கொரியர் லீவ்ஸ் வச்சாச்சு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.